நான் என்னமா மறைச்சேன்? ஏன்பா, அந்த கதறு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கானா? என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமாப்பா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. அம்மா சொல்லலனா எனக்கு இது கூட தெரிஞ்சிருக்காது. நல்ல கேளு மல்லி. அவள அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததே எனக்கு பிடிக்கல. அதுவே ஒண்ணும் இல்லாத குடும்பம் அந்த வீட்டுல நீங்க கட்டி கொடுத்திருக்கீங்க. கழுத்துல மஞ்சக்கயத்தை போட்டுட்டு உட்காந்துட்டு அவள இப்படி பாக்குறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி பணம் எதுவும் வேணும்னா பேங்க்லதான் இருக்கு. கையோட எடுத்து கொடுத்துட்டு போயிடுறேன். நம்ம தேவையில்லாம அவங்க வாழ்க்கையில தலையிடாம இருந்தாலே போதும். என்ன மாப்பிள இதெல்லாம் என்ன கோலம் இது? கொஞ்சம் வெளியே வாங்க. அங்கே இப்படிதான் மூட்டையை தூக்கிட்டு திரிஞ்சீங்க, இங்க வந்து இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள, ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த வேலை செய்யறவங்களும் மனுஷங்க தானே. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, அத உள்ள நிறைய வேலை கிடக்கு. இத பாருங்க, இந்த வேலையே வேண்டான்னு சொல்றேன். இத வேற வீட்டுல வந்து பேசுறேன்னு சொல்றீங்க. இப்படி யாரும் இறக்கப்பட்டு எனக்கு காசு கொடுக்க தேவையில்ல. இந்த வீம்புக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சலே கிடையாது. உங்க வீட்டு ஆளுங்களுக்கு வீம்புதான் பெரிய விஷயமாச்சேப்பா. யோ, சும்மா நிறுத்தியா? உன் வேலையும் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். என்னவோ பெரிய வேலை கொடுத்துட்டாரு. இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு என் மாப்பிள்ளைக்கு என்ன தலையெழுத்தா என்ன? மாப்பிள்ள, இதுக்குதான் வேற ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீ உன் கௌரவத்துக்கு ஏத்த வேலையை பாத்துக்கப்பா. இஞ்ச வரைக்கும் போதும்பா, பார்த்த வரைக்கும் காசை வாங்கிட்டு போயிட்டு. அட புடிப்பா, சொல்றல போதும் சாமி, போயிட்டு வாப்பா. என்னன்ன வேலைக்கு போல? நீ வேலைக்கு போயிருப்ப, அண்ணி இருப்பாங்க, அவங்களுக்கு போர் அடிக்குமேனு கையில தூக்கிட்டு வந்தேன் நானு. நான் தனியாவே இருக்கேன்னு நினைச்சுதான் இன்னைக்கு உங்க அண்ணனும் சீக்கிரமா வந்துட்டாங்க. வீட்டை யாரா பாத்துக்கறா? நம்ம குட்டி அண்ணிதான் சமையலையும் பாத்துட்டு ரெண்டு குட்டிசையும் பாத்துக்கறா. நீ சமைச்சதா? ஆமாண்டா, நான் தான். நம்பவே முடியலையே. நல்லா இருக்குண்ணே. கண்ணா, பெரிய அண்ணா நல்லா இருக்குல்ல? நீ பாட்டுக்கு திட்டு பண்ணு கிளம்பி வந்துட்டிய. அங்க வீடு வீடாவே இல்ல. ஒரு பக்கம் பெரிய அண்ணன் எதுவுமே பேசாம பேன் உட்காந்துருக்கு. தானா நீயும் ஜீவானனும் கடை கிளம்பிடுறாங்க. நம்ம வீடு பழைய மாதிரியே இல்லைண்ணே.